இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கொலை சம்பவத்தை கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழித்து போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மிக மிக சிக்கலான இந்த வழக்கை ஊத்தங்கரை போலீசார் கையாண்ட விதமும் குற்றவாளிகளை கைது செய்து எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் ஆச்சரியத்தை தந்து வருகிறது ஆனால் அதைவிட இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இரண்டு பெண்களும் போலீசாருக்கே சாக் தந்துவிட்டார்கள் என்ன நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்லாவி பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் ஒரு போலீஸ்காரர் ஏட்டுவான இவர் டியூட்டியில் இருந்தபோது நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் அதனால் இவரை சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் இவருடைய மனைவி பெயர் சித்ரா அந்த பெண்ணுக்கு முப்பத்தி எட்டு வயது ஆகிறது இவரும் ஒரு போலீஸ்தான் சிங்காரப்பேட்டை ஸ்டேஷனில் சிறப்பு சப்இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த தம்பதிகளுக்கு பத்தொன்பது வயதில் ஜெகதீஷ்குமார் என்கின்ற மகனும் இருக்கிறார் இவர்கள் ஊத்தங்கரை கவர்னர் தோப்பு பகுதியில் வசித்து வந்துள்ளார்கள் இந்த நிலைமையில்தான் கடந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி திடீரென்று செந்தில்குமாரை காணவில்லை இதனால் குடும்பத்தினர் பதறிப்போய் போலீஸில் புகாரும் கொடுத்திருக்கிறார்கள் போலீசாரும் செந்தில்குமாரை தேடி வந்தார்கள் ஆனால் எந்த குழுவும் கிடைக்கவில்லை எனவே செந்தில்குமாரனுடைய செல்போனை ஆராய முயற்சி செய்தபோது அவருடைய செல்போன் சுவிச் ஆஃப் ஆகியிருந்தது அவருடைய மகனுடைய செல்போனும் சுவிச் ஆஃப் ஆகியிருந்தது இவர்களுடைய கார் டிரைவர் கமல்ராஜ் என்பவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது இதனால் கடும் சந்தேகமடைந்த போலீசார் கடந்த பதிமூணாம் தேதி கார் டிரைவரையும் மகன் ஜெகதீஷையும் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக அழைத்தனர் ஆனால் இரண்டு பேருமே ஆஜராகவில்லை மறுநாள் பதினாலாம் அன்று கிருஷ்ணகிரி கோர்ட்டில் இரண்டு பேரும் சரணடைந்து விட்டார்கள் பின்னர் சேலம் ஜெயிலில் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருவரிடமும் வாக்குமூலமும் பெறப்பட்டது அப்போதுதான் செந்தில்குமாரை கொலை செய்து உடலில் கல்லை கட்டி ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் வீசியதாக இரண்டு பேரும் ஒப்புக்கொண்டனர் கூலிப்படையை ஏவி கணவனை கொலை செய்ய சொன்னதே சித்ரா தானாம் சித்ரா போலீசில் சொன்னது என்னவென்றால் நாங்கள் பணிபுரிந்த காலத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடு வாங்கினோம் அதற்கு பிறகு குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் என்னுடைய கணவரை பணி நீக்கம் செய்து விட்டார்கள் அதனால் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலே கார் ஒன்றை விலைக்கு வாங்கி அதை ஓட்டி வந்தார் என்னுடைய கணவரிடம் கமல்ராஜ் என்பவர் டிரைவராக வேலை பார்த்தார் முதலில் அவருடன் நான் சாதாரணமாகத்தான் பழகி வந்தேன் இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறிவிட்டது ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது இதை பற்றி எதுவுமே என்னுடைய கணவரிடம் நான் கேட்டதில்லை அதேபோல என்னுடைய கணவர் வீட்டில் இல்லாத நேரங்களிலெல்லாம் கமல்ராஜை வீட்டுக்கு வரவழைத்து நாங்கள் உல்லாசமாக இருந்து வந்தோம் கமல்ராஜ் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்றது என்னுடைய கணவருக்கு தெரிந்துவிட்டது எங்களை அவர் கண்டித்தார் ஒருநாள் நாங்கள் தனிமையில் இருந்ததை என்னுடைய கணவர் கண்ணாலேயே பார்த்துவிட்டார் அதனால் கடும் ஆத்திரமடைந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் தூக்கி போட்டு உடைத்தார் அவருடைய நடவடிக்கையை பார்த்ததுமே எங்களை பிரித்து விடுவார் என்று நினைத்தோம் அதனாலேயே கள்ள உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கணவனை கூலிப்படையை ஏவி கொலை செய்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் கொலை செய்யப்பட்ட செந்தில்குமார் பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு போலீஸ் வேலைக்கு சேர்ந்துள்ளார் ஆனால் வேலையில் சேர்ந்தது முதலே லஞ்சம் வாங்கி வந்ததாக தெரிகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி ஆய்வாளராக பணிபுரிந்த முரளி என்பவர் மீது இருந்த கால் அவருடைய ஜீப்பை கடத்தி சென்று தோப்பூர் காட்டில் இருக்கக்கூடிய கணவாயில் விட்டாராம் செந்தில்குமார் இந்த காரணத்திற்காகவே செந்தில்குமார் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார் இதற்கு முன்பும் கூட ஆயுதப்படை போலீஸ் ஜீப்பை பாரூர் பெரிய ஏரியில் தள்ளிவிட்டாராம் இது பற்றிய புகாரும் நிலுவையில் இருந்த நிலைமையில் வேறு வழியின்றி கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஆனால் அப்போதும் கூட செந்தில்குமார் திருந்தவே இல்லை பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இதற்கிடையே கணவன் மனைவிக்கு இடையே நிறைய சண்டைகள் வந்து போயிருக்கின்றன எனவே தம்பதிகள் வேறு வேறு வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள் தனி பங்களாவில் சித்ரா தங்கியிருந்ததால் அந்த வீட்டுக்கு கள்ளக்காதலன் கமல்ராஜ் அடிக்கடி வந்து போயுள்ளார் உறவுக்கு தடையாக இருப்பதால் கணவனை கொல்ல கூலிப்படை புரோக்கர் சரோஜா என்பவரை சந்தித்து பேசியிருக்கிறார் சித்ரா செந்தில்குமாரை கொலை செய்ய பத்து லட்சம் கேட்டாராம் சரோஜா கடைசியில் ஏழு லட்சம் ரூபாய்க்கு பேரத்தை முடித்திருக்கிறார்கள் செந்தில்குமாரை முதலில் மறைந்திருந்து தாக்கியுள்ளனர் கூலிப்படையினர் மிளகாய் பொடியை தூவி சுத்தியால் தலையில் அடித்து தாக்கியுள்ளனர் செந்தில்குமார் மயங்கி விழுந்ததும் அவரை அரிசி பையால் சுற்றி மூட்டை கட்டி வீட்டிலேயே கட்டிலுக்கு அடியில் வைத்துவிட்டு தங்களுடைய வேலை முடிந்தது என்று கூலிப்படையினர் போய்விட்டார்களாம் வீட்டில் பிணமூட்டை இருந்த நிலைமையில் சித்ரா அன்றைக்கும் டூட்டிக்கு போய் வந்துள்ளார் பிறகு டியூட்டியிலிருந்து திரும்பி வந்ததும் உடலை எப்படி மறைப்பது என்று தவித்து மறுபடியும் சரோஜா உதவியை நாடியுள்ளார் பிறகுதான் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் பகுதியில் எரித்து விடுவதாக சொல்லி மூட்டையை தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் நீண்ட தூரம் எடுத்து சென்றால் விடிந்ததும் போலீசில் மாட்டிக்கொள்வோம் என்கின்ற பயத்தினால் பாதி வழியில் பாலடைந்து கிடந்த பாரதிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் அந்த மூட்டையை வீசிவிட்டு போயிருக்கிறார்கள் இந்த கிணறு ஆள் இல்லாத இடத்தில் இருப்பதால் மூன்று மாதங்கள் ஆகியும் போலீசாரால் சடலத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது இப்போதுதான் சடலத்தை மீட்டு போஸ்ட் மாடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த கொலையில் மேலும் எட்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களாம் அவர்களையெல்லாம் போலீசார் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் சித்ராவும் சரோஜாவும் மட்டுமே இத்தனை சதி வேலைகளையும் செய்திருக்கிறார்கள் இரண்டு பெண்களும் தற்போது ஜெயிலிலும் இருக்கிறார்கள் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்